ஹலோ வியூவர்ஸ், நான் உங்க ஹெரிணி. அட, நம்ம பானிபூரியில இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கா? என்னது, நம்ம பானிபூரியோட ரசம் நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தா? அட, பானிபூரி சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகுமா? நைட் வாக்கிங் முடிச்சுட்டு அப்படியே ஒரு பிளேட் பானிபூரி சாப்பிடணுமா? என்னங்க சொல்றீங்க? வாங்க வீடியோக்குள்ள போலாம். மறக்காம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி ஹரிணி டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தி அப்படின்னாலே மல்லு கட்டும் நம் தமிழகம், வட இந்திய உணவான பானிபூரிய பார்த்தாலே நாக்குல எச்சி ஊறுது அப்படின்னு சொல்லிட்டு பானிபூரிய மார்போடு இணைத்துக் கொள்வது ஒரு வியப்பை தருது இல்லையா? நம்மள நிறைய பேர் பயங்கர ஃபுடியா இருந்தாலும் இந்த ஸ்நாக்ஸ் வெரைட்டில பானிபூரி தான் எப்பவுமே பெஸ்ட். என்னதான் ஸ்டைலிஷா இருந்தாலும் இந்த பானிபூரிய சாப்பிடும் போது லோக்கலாவே மாறிடுறோம் இல்லையா? அதுவும் அந்த லாஸ்ட் மசாலா பூரிய அவன் தர மறந்துட்டான் அப்படின்னாலும் அதை கேட்ட வாங்கி வாயில போட்டு ஃபீல் பண்ணி சாப்பிடுற சுகமே தனி இல்லையா? ரவுண்டு கட்டி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பானியோட போட்டி போட்டு ஒரே வாயில சாப்பிடுற ஃபீல்ல கேர்ள்ஸ் எப்பவுமே தனிதாங்க. அவங்க தான் எப்பவுமே பானிபூரி லவ்வர்ஸ்ன்னு சொல்றாங்க. வட இந்தியாவிலிருந்து ரொம்ப ஃபேமஸான ஃபுட் அப்படின்னா அது பானிபூரி. தமிழ்நாட்டிற்கு வட இந்தியர்களோடு சேர்ந்து வந்த ஒரு ஃபுட் அப்படின்னா அது பானிபூரி. ஃபுட் அப்படிங்கிறத விட ஈவினிங் ஸ்நாக்ஸ் அப்படிங்கிறது தான் கரெக்ட். சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வர அனைத்து வயதினரும் விரும்பி சாப்பிடக்கூடிய நொறுக்கு தேனியில் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு பானிபூரி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் சிட்டி சைடில் மட்டுமே ஃபேமஸான இந்த பானிபூரி வந்துட்டு இப்போ கிராமங்களில் மூளை முடுக்குகள்ல கூட கடை போட்டு களைக்கட்டிட்டு தான் இருக்கு. இப்படி ஈஸியா கிடைக்கக்கூடிய ஸ்நாக்ஸா மாறிட்டு வருது பானிபூரி. பானிபூரிய பத்தி பல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம ஹரிணி டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வட இந்தியர்களோட உணவு அப்படின்னு ஒதுக்காம அதோட சுவை காரணமா தான் சின்னவங்கல இருந்து பெரியவங்க வர இப்படி எல்லாராலையும் விருப்பப்பட்டு சாப்பிடக்கூடிய ஈவினிங் ஸ்நாக்ஸா பானிபூரி மாறிக்கிட்டு வருது. அப்பப்ப பானிபூரிக்கே ஆப்போசிட்டா ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய வந்தாலும் வாட்ஸ்அப் மெசேஜ் ஃபார்வர்ட் ஆனாலும் அப்படியே அதை படிச்சுட்டு அடுத்த நிமிஷம் பானிபூரியை சாப்பிட போக வச்சிருது இதோட டேஸ்ட். நம்ம தமிழ்நாட்டுல பானிபூரிக்குன்னே ஒரு பட்டாளமே இருக்கு. சோ இத வச்சு வட இந்தியர்கள் அமோகமா சம்பாதிச்சுட்டு தான் இருக்காங்க. உலக அளவுல பார்த்தோம் அப்படின்னா நொறுக்கு தேனி மார்க்கெட்ல வந்துட்டு ரொம்ப ஃபேமஸா உள்ள இத்தாலியன் பீஸா, அமெரிக்காவோட பர்கர், சீனாவோட நூடுல்ஸ், ஜப்பானோட மோமோஸ் இப்படி நிறைய வெரைட்டிஸ் இருந்தாலும் சீப் அண்ட் பெஸ்டா இந்தியர்களோட நாக்க ஆக்கிரமிச்சிருக்கும் இந்த பானிபூரி இப்படி மத்த ஸ்நாக்ஸ்க்கு டஃப் கொடுத்துட்டு தான் இருக்கு. இந்த பானிபூரியை கண்டுபிடிச்ச சமையல் சிகாமணி மட்டும் யாரு அப்படின்னு நம்ம இந்தியர்களுக்கு தெரிஞ்சிருந்து அப்படின்னா அந்த நபரை தலைமுறை தலைமுறையா வாழ்த்த தயங்கிருக்க மாட்டாங்க நம்ம இந்தியர்கள். இதுல வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க உணவு கலாச்சாரத்தை பழக்கினது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழர்கள் தான். அது மட்டும் இல்லாம உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு வாழ்ந்தவங்க நம்ம தமிழர்கள். இன்னைக்கு நிலைமை அப்படியே டோட்டலா மாறிடுச்சு. மேற்கத்திய உணவுகளுக்கு அடிமையாயிட்டோம். ஃபாஸ்ட் ஃபுட்னு பீஸா, பர்கர், நூடுல்ஸ், பானிபூரின்னு போய்கிட்டே இருக்கு இல்லையா? பொதுவா பார்த்தோம் அப்படின்னா இந்த ரோட்டு கடைகள்ல உள்ள ஃபாஸ்ட் ஃபுட் கடைகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த அளவுக்கு சுகாதாரம்னு நாம யோசிச்சு சாப்பிட்டுருப்போமா? இப்படி பானிபூரிய நகத்தால உடைச்சி உருளைக்கிழங்க வச்சு அந்த கிழங்க எப்ப செஞ்சதுன்னே தெரியாது, ஒரு ரசத்துல ஊற வச்சு நமக்கு கொடுக்கறாங்க. அதையும் சந்தோஷமா போட்டி போட்டு சாப்பிட்டு செல்ஃபியை எடுத்து ஃபேஸ்புக், இன்ஸ்டான்னு ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். இப்படி சுகாதாரம் இல்லாத பானிபூரியால நம்ம உடம்புக்கு எந்த மாதிரி கெடுதல் வருதுன்னு கூட நாம யோசிக்கிறது கிடையாது. அத கட்ட விரல வச்சு உடைச்சு கொடுக்கறாங்க இல்லையா, அந்த கட்ட விரலை கண்டிப்பா அவங்க நகை வளர்த்து தான் வச்சிருப்பாங்க. எவ்வளவு அழுக்கு இருக்கும் அதுல! இதனால நம்ம வயித்துல புழு வரக்கூட சான்சஸ் இருக்கு. நான் சொல்லவே வேண்டாம், நிறைய வைரல் வீடியோஸ் வந்துட்டு ட்ரெண்டிங் ஆயிட்டு தான் இருக்கு. இந்த வெங்காயத்தெல்லாம் அவங்க சீக்கிரமே வெட்டி வச்சிடறாங்க. பொதுவா வெங்காயத்தை சீக்கிரம் வெட்டி வைக்க கூடாது, நம்ம சமைக்கிற டைம்ல தான் அதை வெட்டணும்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த கிழங்கு, அது எத்தனை நாள் கிழங்குன்னு கூட நம்ம திங்க் பண்றதே கிடையாது. இப்படி கெட்டு போன கிழங்கா இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம உடம்புக்குள்ள போகும்போது வயிற்றுப்போக்கு ஏன் ஃபுட் பாய்சன் ஆக கூட சான்சஸ் அதிகமா இருக்கு. அடுத்தது அந்த ரசம், புதினா கொத்தமல்லி பண்ண ரசம்னு சொல்றாங்க. அது உண்மையாவே புதினா தானா இல்ல கொத்தமல்லி தானா நம்ம செக் பண்றது கிடையாது, ஃபுல்லா கலர் பவுடருங்க. அது நல்ல தண்ணியில பண்றாங்களான்னு யோசிச்சா அதுவும் கிடையாது.
இந்த பானிபூரிய பொரிக்கிற எண்ணெய் வந்துட்டு ஒரு தடவை தான் யூஸ் பண்றாங்களான்னு நமக்கு தெரியாது இல்லையா. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பானிபூரிய டீப் ஃப்ரை பண்றாங்க. இப்படி டீப் ஃப்ரை பண்ணும் போது ஆயில் அப்சரேஷன் அதிகமா இருக்கும். இது ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கு நல்லது கிடையாது. திரும்ப திரும்ப பயன்படுத்துற எண்ணெயில செய்யற சமைக்கிற உணவை வந்துட்டு நாம சாப்பிட்டோம் அப்படின்னா கேன்சர் கூட வர சான்சஸ் இருக்கு. கண்டினியூஸா நாம இதை எடுத்துக்கும் போது உடல் பருமன் ஏற்படக்கூட சான்சஸ் அதிகமா இருக்கு. இதுல இருக்கிற மைதாவோ பேக்கிங் சோடாவும் வந்துட்டு சுகர் வர்றதுக்கு காரணமா இருக்கு. பான் மசாலா சேர்க்கறதுனால கேன்சர் சான்சஸும் இருக்கு. அதிகமான சோடியம் இருக்கிறதுனால பிரெக்னன்சி உமன்ஸ் பிபி பேஷண்ட்ஸ்க்கு இது வந்துட்டு நல்லது கிடையாது. அதிகமான நுண்கிருமிகள் பரவக்கூடிய ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது வந்துட்டு இந்த மாதிரி சுகாதாரம் இல்லாத ரோட்டுக்கடையில வாங்கி சாப்பிடக்கூடிய பானிபூரி தாங்க. டேஸ்டுக்காக இப்படி சுகாதாரம் இல்லாத தின்பண்டங்களை வாங்கி சாப்பிட்டு நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிறத தவிர்த்துக்கலாமே. காரம் புளிப்பு இப்படி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ல இருந்தாலும் இந்த மாதிரி ரோட்டுக்கடைகள்ல வாங்கி சாப்பிடுற பானிபூரியில பெருசா எந்தவித சத்துக்களும் இல்லைங்க. இந்த ஃபுட்ஸை நம்ம சாப்பிட்றதுனால நோய்களை நம்ம விலை கொடுத்து தான் வாங்குறோம்னு சொல்லலாம். பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா இந்த பானிபூரியை சாப்பிட்றது அவ்வளோ நல்லது. இந்த பூரி ஆகட்டும் இந்த ரசம் ஆகட்டும் நம்ம உடம்புக்கு நல்ல நல்ல விஷயங்களை கொடுக்குது. அதுவும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா மட்டும்தான். கொத்தமல்லி புதினா இஞ்சி பெப்பர் இப்படி சேர்த்து செய்யும் ரசம் வந்துட்டு நம்ம உடம்புக்கு ஹெல்த்து. இதை எப்படி செய்யணும்னு பல வீடியோஸ் வந்துட்டு யூடியூப்ல அவைலபிளா இருக்கு இல்லையா. சோ முடிஞ்ச வரைக்கும் கோதுமை மாவுல வீட்டுல செஞ்சு பானிபூரி சாப்பிட ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இப்படி ஹெல்த்தியான பானிபூரியை வந்துட்டு நாம ரோட்டுக்கடையில வாங்கி சாப்பிடும் போது எந்த அளவுக்கு ஹைஜீனிக் அப்படிங்கறது ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க்கா இருக்கு இல்லையா. சோ வீட்டுல செஞ்சு சாப்பிடுங்க. இந்த பானிபூரி சாப்பிடுறது ஏன் நல்லது அப்படின்னா, இது வந்துட்டு வெயிட் லாஸ் ஆக்குமா. ஏன்னா இந்த பானில புளி புதினா இப்படி கலந்து இருக்கிறதுனால வெயிட் லாஸ் கொடுக்கும்னு சொல்றாங்க. அதுவும் 6 to 7 hours மட்டும்தான் இந்த ரசத்தோட வேலிடிட்டி. அதுக்கு மேல வச்சா அதுவும் பாய்சன் தாங்க. மேக்சிமம் இந்த ஈவினிங் டைம்ல தான் நாம வந்துட்டு ஸ்நாக்ஸ் அதுவும் குறிப்பா பானிபூரி சாப்பிடணும்னு ஒரு கிரேவிங் ஃபீல் ஏற்படும் இல்லையா. சோ இந்த டைம்ல நாம வந்துட்டு நம்ம உடம்போட சர்க்கரை அளவை கண்ட்ரோல் பண்றதுக்காக ஃப்ரூட்ஸோ இல்ல முளைக்கட்டின பயிர் வகைகளோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பசியும் கண்ட்ரோல் ஆயிரும், நம்ம உடம்பு வந்துட்டு ஆரோக்கியமா இருக்கும். இவ்ளோ தெரிஞ்சும் இந்த பானிபூரியை சாப்பிடணும்னு ஆசை இருந்தா முடிஞ்ச வரைக்கும் வீட்டுல செய்ய ட்ரை பண்ணுங்க. அதுவும் அந்த ரசத்தை ஸ்வீட்டு காரம் இப்படி டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. தள்ள வண்டி கடைகள்ல இருந்து வாங்கி சாப்பிடுறத நாம தவிர்த்துக்கணும். ஏன்னா இது வந்துட்டு ஒரு சுகாதாரம் இல்லாத ஒரு ஃபுட். வீட்லயே பூரியும் இந்த முளைக்கட்டின பயிர் வகைகளை வச்சு ஸ்டஃபிங்க நாம ரெடி பண்ணோம் அப்படின்னா அது வந்துட்டு நம்ம உடம்புக்கு ஹெல்த்தும் கூட இல்லையா. சோ வாரத்துல ஒரு நாளோ ரெண்டு நாளோ ட்ரை பண்ணுங்க போதும். அப்படியே வெளியில வாங்கி சாப்பிடணும்னு ஃபீல் பண்றீங்கன்னா டவுஸ் வியர் பண்ணி அவங்க சேல் பண்றாங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா பானிபூரி தர்றவங்க கிட்ட இருந்து ஏதும் பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் நமக்கும் பரவ சான்சஸ் இருக்கு இல்லையா. சோ செக் பண்ணி கேர்ஃபுல்லா சாப்பிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் ரோட்டு கடையில உள்ள சாக்கடை சைட்ல இருக்கக்கூடிய தள்ளுவண்டி கடைகள்ல இருந்து வாங்கி சாப்பிடுறத தவிர்த்துக்கணும். ஏன்னா இது வந்துட்டு ஒரு சுகாதாரம் இல்லாத ஃபுட் இல்லையா. சோ முடிஞ்ச வரைக்கும் வீட்டுல ட்ரை பண்ணி பானிபூரி சாப்பிடுவோம். இல்ல ஒரு சுகாதாரமான நல்ல ஹைஜீனிக்கான ஒரு கடைகள்ல இருந்து கிளவுஸ் வியர் பண்ணி சேல் பண்றவங்க கிட்ட இருந்து நாம பானிபூரி வாங்கி சாப்பிடுவோம். பானிபூரி நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஐ லவ் பானிபூரின்னு சொல்லி டாடா பை பை. தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஹரிணி டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்.